இதேற்றத்துக்கு காரணம் ஆசிரியர்களே என்று சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் சோபியா மரியம். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு காரணம் ஆசிரியர்களே என்பதை கூற வந்துள்ளேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் நுமா சித்திகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு காரணம் ஆசிரியர்களா பெற்றோர்களா என்று கேட்கும்போது பெற்றோர்கள் தான் என்று அடித்து கூறுவேன். என் பெயர் சாஜிதா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏகரேவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாக பிரார்த்தனை செய்த வண்ணம் எங்கள் தரப்பு வாதங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். எங்கள் தரப்பு வாதம் என்னவென்றால், மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு காரணமானவர்கள் ஆசிரியர்களா அல்லது பெற்றோர்களா என்பதுதான். பொதுவாகவே பெற்றோர்களிடம் தங்கள் குழந்தைகள் மீது அன்பும் மக்களையும் அதிக அளவில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இதற்கு காரணம் பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை இறைவன் அவர்களுக்கு இயற்கையாக வைத்துள்ளான் என்பதுதான். ஆகவே மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு காரணமானவர்கள் பெற்றோர்கள் என்பதுதான். இதை மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். சகோதரி கூறியது போல் இறைவன் பெற்றோர்களுக்கு அபாரான உணர்வை வழங்கியிருந்தாலும் ஆசிரியர்களே மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரும் பங்களிக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க இயலாது. ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்தவுடன் அதிகமான நேரத்தை பள்ளியிலே செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதால் ஆசிரியர்களிடம் பல தகவல்களை அறிந்து கொள்கிறார்கள். இதன் மூலம் ஆசிரியர்கள் மொட்டாக இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு நிறைவான கல்வி செல்வத்தை கொடுத்து மனம் வீசும் மலராக திகழ செய்கிறார்கள். சகோதரி கூறுவது போல் குழந்தைகள் அதிக நேரத்தை பள்ளியில் செலவழித்தாலும் 5ல் விளையாதது 50ல் விளையாது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் பெற்றோர்களை குழந்தைகளை ஒழுங்குபடுத்தி வளர்க்கின்றனர் என்பதை சகோதரி புரிந்து கொள்ள வேண்டும். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு மாலை முழுவதும் விளையாட்டு என்ற பழக்க வழக்கத்தை பெற்றோர்கள் குழந்தைகளிடம் ஏற்படுத்திவிட்டால் அவர்களாகவே மலர்ந்து மனம் வீச ஆரம்பித்து விடுவார்கள் என்பதே நிதர்சனமான உண்மையாகும். சகோதரி கூறுவது போல் இருந்தாலும் எதிர்கால இந்தியாவை உருவாக்கும் மாணவர்களுடைய கல்வி அறிவை மேம்படுத்துவது எந்த அளவிற்கு முக்கியமான ஒன்று என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆசிரியர்கள் மாணவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அன்பு கலந்த மனிதநேயத்தோடு கல்வி கற்பித்தாலே மாணவர்களால் எதிர்காலத்தில் சாதிக்க முடியும். சகோதரி சொல்வது போல் இல்லை. மாணவர்களுக்கு அவர்களது வயதுக்கேற்ப சிந்தனை செய்யும் ஆற்றலை இறைவன் வழங்கியுள்ளான் என்பதே உண்மை. அதற்கு வேண்டிய வாய்ப்பையும் சுதந்திரத்தையும் பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாலே மாணவர்களால் மிளிர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். சகோதரி வைத்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு மாணவனின் சாதனைக்கு பின்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஆசிரியரின் பங்கு மறைந்திருக்கும் என்பது மறுப்பதற்கில்லை. எனவே ஆசிரியர்கள் பணி என்பது தொழில் அல்ல, அது ஒரு தொண்டு. மாணவர்களின் உடல் வளர்ச்சியோடு உள்ளத்தின் வளர்ச்சியை ஆராயக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் என்றால் அதற்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. சகோதரி தவறான வாதத்தை முன்வைக்கிறார். குழந்தைகள் குழந்தைகள் தான். அந்தந்த வயதில் அவர்களுக்கு உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி என்பது மாறிக்கொண்டே இருக்கும். உங்களிடத்தில் பார்ப்பு யதார்த்தமாக இருக்க வேண்டும். பெரியார்கள் சிந்திப்பது போல் இளம் வயதிலே குழந்தைகளும் சிந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. நீங்கள் சொல்வது போல் குழந்தைகள் குழந்தைகள் தான், அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனாலும் மாணவர்களின் அறிவு கண்களை திறப்பவர்கள் ஆசிரியர்கள். மாணவர்களின் கல்வி உணர்வுக்கும் ஊக்கத்துக்கும் முக்கிய தூண்டுகோலாக இருப்பவர்கள் ஆசிரியர்களே. மாணவர்கள் தொடர்ந்து படித்து முன்னேற வேண்டுமானால் ஆசிரியர்கள் தங்களிடமும் பயிலும் மாணவர்களின் கல்வியின் மீது அக்கறை காட்ட வேண்டியது அவசியம். சகோதரி அம்சங்கள் வாதித்துள்ள நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய கல்வி திட்டத்தை படித்து தம் பெற்றவர்கள் இப்பொழுது தம் பிள்ளைகளுக்கு வீட்டில் புது கல்வி திட்டத்தை சொல்லிக் கொடுக்க முடியாமல் இருக்கின்றார்கள். அதற்காக சிறப்பு வகுப்புகளுக்கு அனுப்பி தங்களுடைய உடம்பை உறுதி படிக்க வைக்கின்றார்கள். நான் கேட்கிறேன், ஆசிரியர்கள் மட்டும் என சளைத்தவர்களா? அயராது உழைத்து மாணவர்களை தன் பிள்ளை என எண்ணி எப்பொழுதும் காத்திருக்கும் ஆசிரியர்களின் உறவே முக்கியமான முதன்மையான உறவு. ஆனால் பெற்றோர்கள் தங்கள் ஆசைகளை பிள்ளைகள் மீது திணிக்கிறார்கள். சகோதரி கூறுவது போய் கிடையாது. பெற்றோர்கள் விரும்புவதை தான் பிள்ளைகளும் விரும்ப வேண்டும் என்ற கட்டாயத்தை பெற்றோர்கள் ஏற்படுத்துவதில்லை. குழந்தைகள் சுதந்திரமாக முடிவெடுத்து செயல்பட பெற்றோர்கள் உதவுகிறார்கள் என்பதே மறுக்க முடியாத உண்மை. எதிர்த்தரப்பினர் கூறுவது போல் சுகத்திரம் கொடுத்தால் மட்டும் போதுமா? மாணவர்களின் பிரச்சனைகளை தெளிவான முறையில் ஆய்வு செய்து அவர்களின் கவனத்தை பின்பற்றி செலுத்துவதற்கு உதவுபவர்கள் ஆசிரியர்கள் என்றால் அதற்கு மாற்று கருத்து இருக்க முடியாது என்பதை நாம் அனைவரும் மறந்துவிடக் கூடாது.
சகோதரி சொல்வது போல் குழந்தைகள் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தாலும் அதை பழகப்படுத்துவர்கள் பெற்றோர்கள் தானே. நல்லொழுக்கம், நற்பழக்கங்கள், சுய கட்டுப்பாடு, நேர்மையாக நடந்து கொள்ளுதல், பிறரை அன்பு பாராட்டுதல் ஆகிய குணங்களை சிறு வயதிலே பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கற்றுத் தருகிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். பெற்றோர்கள் நல்லதே செய்கின்றார்கள், நல்ல பழக்கத்தை பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கின்றார்கள், நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இதை நாம் அனைவரும் உணர வேண்டும். சகோதரிகள் கூறுவது போல் இருந்தாலும் ஆசிரியர்கள் சிற்பி ஆசிரியர்கள் சிற்பிகள் என்றால் அதற்கு மாற்று கருத்து இருக்க முடியுமா? மாணவர்கள் கல்லைகள் செதுக்கும் சிற்பிகளாக ஆசிரியர் உள்ளனர் என்பதை எதிர்த்தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும். எதிரணி தோழி கூறியது போல சிற்பிகளாக ஆசிரியர்கள் இருந்தாலும் வடிவம் பெறுவது பெற்றோர்கள் இருந்தால் அதை மறுக்க இயலாது. இருந்த போதும் ஆசிரியரின் பங்கு இன்னும் குறிப்பிட்ட கூறுகின்ற அளவில் இருப்பதை யாராலும் மறுக்க இயலாது. என்ன சொல்கிறாய் எதிரணி தோழியே? குழந்தைகளின் விருப்பம், திறமை ஆகியவற்றை எல்லாம் கவனித்து அவர்களை ஊக்கப்படுத்துவது பெற்றோர்கள் தானே, அதை மறந்துவிட்டு பேசுகிறாயா? நாம் பிறக்கையில் இவ்வுலகத்திற்கு எதையும் கொண்டும் வரவில்லை, கொண்டும் போவதில்லை. வாழும் வாழ்க்கையில் இடைப்பட்ட காலத்தில் கல்வி செல்வத்தை பெற்று பகுத்தறிவுடன் இம்பூச்சு வாழ பலி சேர்பவர்கள் ஆசிரியர்கள். எதிர்த்தரப்பினர் மாணவர்களின் முன்னேற்றத்தில் பெற்றோர்களின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டினால் சரியாக இருக்கும் என எண்ணுகிறேன். வினோத் என்று ஒரு நபர், அவரது தந்தையோ கார்களை வாங்கி விற்கும் தொழிலை செய்து வந்தார். அவர் ஒரு முறை தனது சொந்த காரை புதிதாக ஓட்டுநர் உரிமம் பெற்ற தனது மகனிடம் கொடுத்து பெட்ரோல் போட்டு வரும்படி கூறினார். அவர் கூறியவாறு காருக்கு பெட்ரோல் போட்டு விட்டு திரும்பும் வழியில் காரின் பின்பகுதி சுவரொன்று மூடி சேதமாகி விட்டது. வினோத்துக்கோ தன் தந்தை திட்டுவார் என்று பயம். ஆனால் அவரது தந்தை அது குறித்து ஒன்றும் கூறவில்லை. மாறாக வினோத்தின் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் ஒரு வேலை கொடுத்தார். தான் செய்த செயலுக்காக திட்ட வேண்டிய தந்தை அவ்வாறு நடந்து கொள்ளாமல் மீண்டும் ஒரு வேலை கொடுத்தது வினோதின் மனத்திற்குள் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அன்றிலிருந்து வினோத் மிகவும் பொறுப்புடன் செயல்பட துவங்கினான். ஆகவே மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெற்றோர்கள் தான் காரணமானவர்கள் பெற்றோர்களே என்றால் அது விதையாகாது. எதிரணி தோழி கூறிய கதையில் உள்ள வினோத்தை போல எல்லா பிள்ளைகளும் இதை பின்பற்றுபவர் அல்ல. இதிலும் வழி தவறி செல்பவர்களும் உண்டு. இதை நான் மறுக்கிறேன். குற்றம் செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும். படித்தவர்களில் பெரும்பாலானோர் ஊழல் மற்றும் லஞ்சம் ஆகிய செயல்களில் ஈடுபடுகின்றனர். ஆகவே கல்வி கற்பித்தலை தவறு என்று கூற முடியுமா? அதே போலதான் வினோத்தின் சம்பவத்தை குறித்து பதிலளித்த சகோதரி அக்தாவின் கூற்றும் உள்ளது. பிள்ளைகளை தண்டிப்பது பெற்றோர்களின் நோக்கம் அல்ல, அவர்களை பண்படுத்துவதே பெற்றோர்களின் நோக்கமாகும். அதற்காக அவர்கள் எத்தியாகத்தையும் செய்வார்கள் என்பதற்கு வினோத்தின் சம்பவம் ஒரு சான்றாக இருக்கிறது. எங்கள் அணி தோழி கூறியது போல குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயதை கடக்கும் போது உங்கள் குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பதை தவிர்த்து அவர்களாகவே செயல்பட வேண்டும் என்று எண்ணுவது இயல்பு. அத்தகைய சூழலில் எதையும் வலியுறுத்தி கூறாமல் அவர்களாகவே செயல்பட வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது மற்ற துறையினர் செய்யும் தவறுகள் அந்த துறையோட நின்றுவிடும். ஆனால் கல்வித்துறையில் ஏற்படும் தவறுகள் எதிர்காலத்தில் சீரழித்துவிடும். தேவை என கருதப்படும் பணிகள் பல இருந்தாலும் அவை அனைத்திற்கும் முதன்மையான பணியாகவும் அனைவரும் போற்றும் பணியாகவும் திகழ்வது ஆசிரியர் பணியே. இருந்த போதிலும் பெற்றோர்கள் தான் குழந்தைகளின் முதல் ஆசிரியர் என்பது மறுப்பதற்கில்லை. எனவே மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு ஆசிரியர்களைப் போலவே பெற்றோர்களுக்கும் உள்ள பங்கை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எதிர்த்தரப்பினர் வைத்த வாதங்களை மறுப்பதற்கில்லை. ஆகவே மாணவர்களின் முன்னேற்றத்தில் பெற்றோர்களுக்கு உள்ள பங்கை போல ஆசிரியர்களுக்கும் பங்கு உள்ளது என்பதை நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம். ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருப்பது போல இரு கைகள் புகை வண்டி ஓட இரு தண்டவாளங்கள் இருப்பது போல கைகளை தட்டினால்தான் ஓசை வரும் என்பது போல ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் சேர்ந்தால் மட்டுமே மாணவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்பதை நாங்கள் இரு அணியர்களும் ஒப்புக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நவ்